ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி மசாலா தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து நல்லா 1-2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊறினதுக்கப்புறமா சேர்க்கும்போது நல்லா வந்து வெந்து வந்துடுங்க. அதுக்காக தான் நம்ம ஊற வச்சு எடுக்கிறோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நல்லா அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெள்ளது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. வெள்ளையல் இல்லைன்னா நீங்கள் கருப்பையல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண புதினா இலை சேர்த்துக்கோங்க. இந்த 2 சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்துடலாங்க. இப்போ இதை 2 சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா முதல்ல கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு வேர்க்கடலையும் ஊற வச்சுருந்ததுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஒட்டுக்காய் சேர்க்காமல் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 1 கப் எடுத்திருந்ததில் தண்ணி இன்னும் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் அதிகமாக செஞ்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெரிய தட்டை வேணும்னா கொஞ்சம் பெரிய பாலாக பிடிச்சிக்கோங்க. தட்டை வந்து சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்ன உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தட்டை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே தேய்ச்சி எடுக்கிறதுக்கு அடியில் வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி. இப்போ இதை வந்து வச்சு நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். இல்லைனா வந்து நடுவில்லாம் வேகாத மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வரணுங்க. அதுதான் நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சல் வந்து கரெக்டான பக்குவம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தட்டையை சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்ததும் நம்ம வந்து இந்த வெளியே எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.